வணக்கம். இன்று திங்கட்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 8 முக்கிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றி நம்ம முழுமையான தவிர தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தலைப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, திருமலையில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அகண்ட ஹரிநாம சங்கீர்த்தனம் நடத்த திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே பள்ளிக்கு வர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, மாற்றுத்திறனாளிகள் ஆவின் மையங்கள் அமைத்திட வாடகை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, புற்றுநோய் சர்க்கரை நோய்களுக்கான மருந்து விலையை 70% வரை குறைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் பள்ளிகளில் எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனடியாக CEO-வின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, ஆசிரியர்கள் மோதல் பாலியல் வன்முறை விபத்து என பள்ளியில் என்ன நடந்தாலும் பத்திரிகைக்கு முதலில் செய்தி தரக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு ₹10 லட்சம் மானியம் விண்ணப்பிக்க அழைப்பு. தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதியின் 4வது பதிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 27ஆம் தேதி வரை தென் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.